வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதிய ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை கண்டியில் கைவிடப்பட்ட வீட்டின் பின்புறத்திலிருந்து ஆணின் சடலம் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் எழுபத்தி நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிப்பு கொழும்பு காலி உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிப்பு எச்சரிக்கை தேர்தலிலிருந்து விலக்கிய விலகிய ராஜபக்சே குடும்பம் சொந்த மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் செய்திகள் அடுத்த முதல் அனைத்து யாரர்களுக்கும் மாதாந்த இடைக்கால கொடுப்பனவாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் இடைக்கால கொடுப்பனவாக மூன்றாயிரம் ரூபாய் அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் சேர்க்கப்படாமை தொடர்பில் ஆராய்ந்து ஜனாதிபதி அதே தொகையை அடுத்த வாரத்துக்குள் ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிடுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி குறித்த பணிப்புரையை விடுத்துள்ளார் மலேசியாவிற்கு வெளிநாட்டு வாய்ப்பு பெற்றுச் செல்வது தொடர்பில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை பாதுகாப்பு அமைச்சின் சட்டவிரோத ஆட்கொழுத்தல் தடுப்பு பிரிவு அனுப்பி வைத்துள்ளது விசிட் விசா மூலம் மலேசியா சென்று அந்த விசாவை தொழில் விசாவாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு கிடையாது எனவும் அறிவித்துள்ளது மோசடிக்காரர்கள் மனித கடத்தல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த சட்டவிரோத சதிவலையில் சிக்க வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு விசிட் விசாவில் செல்வோர் சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கண்டியில் அஸ்கிரிய பிரதேசத்தில் உள்ள கைவிடப்பட்ட வீடொன்றின் பின்புறத்திலிருந்து ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டதாக கண்டி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் இவர் ஒரு வாரத்துக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சடலமானது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் சடலத்தை பார்வையிடுவதற்கு சட்ட வைத்திய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்ல போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அறுநூற்றி அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பு நாடு முழுவதும் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பல்வேறு காரணங்களினால் எழுபத்தி நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக மொத்தம் நாற்பத்தி ஆறு பேரின் வேட்பு மனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி எட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான தேர்தல் அதிகாரி பிரசன்ன ஜனககுமார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி இன்றும் அதிகம் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்காம் திகதி நடைபெற உள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக கட்டம் ஒன்று மற்றும் இரண்டின் கீழ் ஒன்பது மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் காலி மாவட்டத்தின் எர்பிட்டிய பத்தேகம நிலவு மற்றும் நாகுடு பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் கட்டம் இரண்டின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதோடு கம்பகா மாவட்டத்தின் அத்தனக்கல்ல பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் களத்துறை மாவட்டத்தின் புலதிங்குள ஹொரண வெள்ளவிட்டு மத்துக்கம தொடங்குட மற்றும் இங்கிறிய பிரதேசங்களுக்கும் இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் கேகாலை மாவட்டத்தின் வரக்காப்புல ருவன்வெல்ல தெக்கியோவிட்டு யடின் தோட்ட மற்றும் புலத்கோ பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ரத்தனமுறை மாவட்டத்தின் மற்றும் கெரியல பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் கேகாலை மாவட்டத்தின் வரக்காப்புல ருவன் வெல்ல தெக்கியோவிட்டு யடீங் மற்றும் புலத்கோ பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் ரத்தனமுறை மாவட்டத்தின் எகிலியக்கொட மற்றும் கெரியல பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் மண் சரிவு எச்சரிக்கை நிலை இரண்டின் கீழ் விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை முதலாம் கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் எல்ல காலிகில மற்றும் பசுறை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் யக்முல்ல மற்றும் நியக்கம பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் களத்துறை மாவட்டத்தின் வேறுவள்ளி மற்றும் பாலித்துமர பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் குருநாகல் மாவட்டத்தின் நாரமல பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் எதிர்வரும் பொது தேர்தலில் போவதில்லை என ராஜபக்ச குடும்பத்தினர் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ச பசில் ராஜபக்ச ஆகியோர் போட்டியிடவோ தேசிய பட்டியலில் இடம்பெறவோ மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தெரிவித்துள்ளது அக்கட்சியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச தேர்தலில் நேரடியாக போட்டியிடாமல் அவரது பெயர் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சசீந்திர ராஜபக்ச மொன்னலாக்கலை மாவட்டத்திலும் நிபுணர் மாத்திரை மாவட்டத்திலும் போட்டியிட உள்ளதாக அக்கட்சி மேலும் தெரிவித்துள்ளது தனது இரு மக்கள்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தந்தை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பொலநருவை புலத்திகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான தந்தை தனது பதினைந்து மற்றும் பதினெட்டு வயதுடிக இரு மகள்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இது தொடர்பில் புலத்திகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான தந்தை தனது சகோதரியின் பதினைந்து வயதுடிக மகளையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு புலனறுவை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் பெய்து வரும் அடிமழையால் கம்பகாவில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தனக்கலு ஓயாவே சுற்றியுள்ள தாழ்நிலங்களில் கடந்த சில மனத்தியாலங்களாக கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அத்தனுக்கல் ஓயா தாழ்நில பகுதியில் பராமரிக்கப்பட்டு வரும் நீர் மானியங்களில் நீர்மட்டம் பகுப்பாய்வின்படி எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கம்பகா மாவட்டத்தில் திவுலுபிட்டிக மீரிக்கம அத்தனக்கல்ல மகர கம்பகா மினுவாங்கொட ஜாயலு கட்டானி மற்றும் வத்தலி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் உட்பட்ட அத்தனுக்கல் ஓயா மற்றும் உருவல் ஓயாவின் தாழ்வான பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது